வணக்கம் நேர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அரச மரம், வேப்ப மரம் ஆகிய இரண்டுக்குமே தனித்தனியே சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. எனினும் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்திருப்பது சிவசக்தியின் வெளிப்பாடு என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். அரச மரம் என்பது சிவபெருமான், வேம்பு என்பது சக்தி. பொதுவாக அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்றாக நட்டு வைப்பதில்லை, அவை தானாகவே ஒன்றிணைந்து வளருகின்றன. எல்லா இடங்களிலும் அவ்வாறு ஒன்றிணைந்து வளருவது என்பது கிடையாது. நதிக்கரைகள், சாநித்தியம் நிறைந்த இடங்கள் ஆகியவற்றில்தான் இவ்வாறாக இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கும். அரச மரம் போன்ற மிகப்பெரிய மரங்கள் தனக்கு அருகில் வேறொரு மரத்தை வளருவிடுவது கிடையாது. விதிவிலக்காக வேப்ப மரம் அரச மரத்தின் வேரோடு ஒன்றாக இணைந்து வளர்கிறது. வேப்பம் பழத்தை விழுங்கிவிட்டு அரச மரக் கிளைகளில் வந்து அமருகின்ற காகத்தின் எச்சிலில் இருந்து விழுகின்ற வேப்பங்கொட்டைகளில் இருந்து வேப்ப மரம் வளர்கிறது என்கிறார்கள் தாவர ஆய்வாளர்கள். அதே நேரம் மற்ற மரங்களில் சென்று அமர்கின்ற காகத்தின் எச்சிலில் இருந்து விழும் வேப்பங்கொட்டைகள் அவ்வாறு அந்த மரத்தின் வேரோடு இணைந்து வளருவது கிடையாது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவேதான் அரசம், வேம்பு ஆகிய இரண்டு மரங்களும் இணைந்திருக்கின்ற அந்த குறிப்பிட்ட இடம் தெய்வ சாநித்தியம் நிறைந்ததாக திகழ்கிறது. சிவசக்தி ஐக்கியத்தினை வெளிப்படுத்தும் விதமாக வேப்ப மரத்தின் அடிப்பகுதியானது அரச மரத்தின் அடிப்பகுதியோடு இணைந்திருக்கும் பகுதியே தெய்வ சாநித்தியம் பெற்றிருக்கும் பகுதியாக திகழ்கிறது. இது போன்ற இடங்களில் இந்த இரண்டு விருட்சங்களுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைத்திருப்பார்கள். இவ்விரு மரங்களும் ஒன்றாக இணைந்திருக்கும் இடத்தினை சோமவார அமாவாசை என்று அழைக்கப்படும். திங்கட்கிழமையும் அமாவாசை திதியும் ஒன்றாக இணைந்து வரும் நாளில் வலம் வந்து வணங்கினால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். சிவசக்தி இணைவாக கருதப்படும் இந்த மரங்களின் அடியில் பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள். அதிகாலையில் ஸ்நானம் செய்து பிள்ளையாரையும் மரங்களையும் சுற்றி வருவோருக்கு புத்திர தோஷம் நீங்கும், சந்தான பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம். தம்பதிக்குள் அந்யோன்யம் கூடும், திருமண தடை அனைத்தும் நீங்கும்.